நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை பிஆர்எஸ் மைதானத்தில் சிறப்பு பெட்டிஷன் மேலா நடந்தது. இதில் மனுதாரர்கள் எதிர் மனுதாரர்கள் இவர்களை அழைத்து மறுவிசாரணை நடந்தது. பெட்டிஷன் மேலாவில் 109 மனுக்கள் மீது நடந்த விசாரணையில் தலா 2 மனுக்கள் மீது எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டது. 105 மனுக்களுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டது. இவற்றில் தீர்வு காணப்படாத மனுக்கள் மீது மறு விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. எஸ்பி பத்ரிநாராயணன் தலைமை வகித்தார். கோவையில் கொரோனா பாதிப்பு தினமும் உயர்ந்து வருவதால் தொழிற்சாலைகளில் ஆய்வுகளை சுகாதாரத்துறை அதிகப்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் தடுப்பு நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை மிகவும் தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஓய்வூதியம் 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாக உயர்த்தியும், குடும்ப ஓய்வூதியம் 12,500 15,000 ரூபாயாக உயர்த்தியும், முன்னாள் எம்எல்ஏக்களின் மருத்துவ உதவித்தொகை ஆண்டுக்கு 50,000 75,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கருணாநிதி நூற்றாண்டு விழாவையொட்டி ஜூன் மாதம் முதல் உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் கிடைக்கும் என முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டார். வரலாற்றில் இன்று April 20, 1902 புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படக்கூடிய ரேடியம் கதிரை மேரி கியூரி மற்றும் அவரது கணவர் பியூரி கியூரி இருவரும் கண்டுபிடித்த நாள் இன்று. இக்கண்டுபிடிப்புக்காக இயற்பியலுக்கான நோபல் பரிசு இவ்விருவருக்கும் பின்னர் வழங்கப்பட்டது. இந்தியாவில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியமாக இயற்கையுடன் ஒன்றிய விவசாயம் நடக்கிறது. இன்று உலகத்திற்கே உணவு வழங்கும் அளவிற்கு விவசாயத்தில் இந்தியா வளர்ச்சியடைந்துள்ளது என கவர்னர் ஆர்என் ரவி கூறினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணமாக வந்த அவர் எட்டி வயல் இயற்கை வேளாண் பண்ணையில் ஆய்வு செய்தார். சென்னை பாரிமுனை ஆர்மீனியன் தெருவில் 60 ஆண்டு பழமை வாய்ந்த 4 மாடி கட்டிடத்தை புதுப்பிக்கும் பணியின் போது 4 மாடி கட்டிடமும் இடிந்து விழுந்து தரைமட்டமானது. 4 பேர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர். அவர்களை மீட்க 280 வீரர்களுடன் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் அருகில் ஆண்டோ என்பவருக்கு சொந்தமான புதிதாக கட்டி முடித்த விசைப்படகை கடலில் இறக்கும் போது சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் காயமடைந்த இருவர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த டிஎஸ்பி சத்யராஜ் தலைமையிலான போலீசார் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பு சுக்காம்பட்டி தெப்பக்குளத்துப்பட்டி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உள்ளனர். இவர்களின் பிரதான தொழில் கால்நடை வளர்ப்பது. இந்நிலையில் சில மாதங்களாக அடுத்தடுத்து தற்போது வரை 20 கறவை பசுமாடுகள் உயிரிழந்தன. இதுகுறித்து விவசாயிகள் அப்பகுதியில் உள்ள கால்நடை அலுவலருக்கு தகவல் கொடுத்தனர். கால்நடை அலுவலர்கள் பெயரளவில் மட்டும் ஆய்வு செய்துள்ளனர் என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது. கடந்த சில நாட்களாக மாடுகளின் உயிரிழப்பு நிகழ்ந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 5 மாடுகள் உயிரிழந்துள்ளது. மாவட்ட நிர்வாகமும் கால்நடைத்துறை அதிகாரிகளும் நேரில் கள ஆய்வு மேற்கொண்டு மர்ம நோய் குறித்து கண்டறிந்து உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.